ശ്യാമവെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യ വ്യോമേ സംഗതം സദാഹൃദി അസ്തുതരാജായ നമഃ. ഇപ്പോ നേറ്റ് സ്തോത്രത്തിൽ എന്ന സംഗോ പെരുമാൾ സാമാന്യ ആകാരമാക എല്ലാവற்றுக்கும் காரணமாக இருக்கிறான். ஆனால் விசேஷ காரணமோ அந்தந்த ஜீவ வர்க்கத்தினுடைய புண்ணிய பாப ரூபமான கர்ம பீஜங்கள், அந்த கர்மாவனாலதான் வளர்க்க வருது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அதுக்கு மேல அப்படின்னா பதில் திருப்பி கேள்வி கேட்கிறார். பிராச்சீன கர்மான ரூபமாக ஈஸ்வரன் பலத்தை கொடுக்கறான் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப கர்மந்தான் சுகதுக்கத்தை கொடுக்கறதுன்றதுக்கு இதுவே காரணமா இருக்கு. சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு மூல காரணம் கர்மாதான். அந்த கர்மா தானே தருது அப்படின்னா ஈஸ்வரனுடைய கருணை என்ன பண்றதுங்க? பகவானுடைய கருணை என்று ஒன்று இருக்கோ, அந்த கருணை என்ன பண்றது? ஏன்னா புண்ணிய பாபரவங்களும் நம்ம படிச்சுட்டு இருக்கேன், அவன் வெளியே பார்ப்பான். அப்போ அந்த காரணியினுடைய அபேட்சை எதுக்கு? அந்த மாதிரி இவன் வந்து எம்பெரும் மக்கள்லாம் உபகாரம் பண்றான், உபகாரம் பண்ணி நம்மளெல்லாம் அனுகிரகிக்கிறான், நம்மளெல்லாம் ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது எப்படி சித்திக்கும்? ஏன்னா நீ தான சொன்ன கர்மாதான் பலத்தை கொடுக்கறது. அந்த கர்மானுகுணமாகத்தான் லோகத்துல நாம சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப சுகமோ துக்கமோ எல்லாம் கர்ம படம் ஆயிடுச்சு அப்படின்னா பரமாத்மா கருணை இருக்கு. இம்பெருமான் கருணாஸ்வரூபம், கருணாமயின் கருணாமயின்னு 108 ஸ்லோகத்தினால சுவாமி தயா சுதகமே சரிச்சிருக்காரு. அப்படி இருக்கிற இந்த பெருமானுக்கு கருணை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது சொல்லுங்க. அந்த கருணையானது நம்மளால ரட்சிக்கிறது, அதனுடைய பிரகாரம் என்ன, எப்படி ரட்சிக்கும்? ஏன்னா இப்படிதான் சுகதுக்கம் தான் பாபத்தினால வருதே, புண்ணியபாப ரூப கர்மாவனால, அப்போது எப்படி ரட்சிக்கும்? அதுக்கு நான் பதில் சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்டுண்டா, அதுக்கு இந்த ஸ்லோகத்தினால சமாதானம் தெரிக்கிறது. எம்பெருமான் வந்து பிராச்சீன ரூபமான கர்மாவை கொடுக்குறான், அந்த கர்மாவனுடைய பலத்தையும் கொடுக்கிறான், வாஸ்தவம் தான். ஆனாலும் கூட எம்பெருமான் என்ன பண்றான்னாக்க, நமக்கு நிறைய அனுகூலம் பண்றான். ஸ்ரீமதேசாரத்துல சுவாமி சாய்க்கிறவர் போல் தேதாதிகாரத்துல இன்னைக்குமே நம்ம புண்ணியபாபத்தையே அனுபவிச்சுட்டு இருப்போம். எவ்வளவோ என்ன எடுத்துக்கோங்க, என்னவோ 10வது பிரியந்தம் எங்கேயோ பெரிய ஊரை தவிர்த்துனாங்கோ, நான் இருந்ததோ ஏதோ ஒரு குக்கிராமம் செங்கல்பட்டு பக்கத்துல, அடுத்த வேலை ஆகாரத்துக்கு வழி கிடையாது, பாடசாலைக்கு போனோம், அங்க போய் நான் 5 வருஷம் பாடசாலைக்கு போனது கூட வாசிக்கலாம் இல்லை, ஆத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அதனால அனுப்பிச்சா ஏதோ வாசம் அபியானம் பண்ணிட்டு வரலாம், அதெல்லாம் உபாத்தியாயெல்லாம் போய் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். ஈஸ்வர செங்கல்பம் ஏதோ முடிஞ்சது, சிரோமணி முடிச்சேன், அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சேன், அந்த சமயத்துல இதுதான் ஈஸ்வரஸ்ய சௌஹார்த்தம் எதச்சா சுகதம் ததா விஷ்ணு அக்கடாட்சம் அத்வேஷம் ஆவிமுக்கியம் சாத்விகை சம்பாஷணம் ஷடேதானி ஷாச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படிங்கிறார். இது நடந்தது. ஐயாவா சுவாமியை சேவிக்கிறதோ, நீங்க ஈயர் சுவாமியை சேவிச்சதோ, ஸ்ரீமத்திருக்குடமையானவன் சேவிச்சதோ, என்எஸ்ஆர் சுவாமியை சேவிச்சதோ, ஸ்ரீமுஷ்ணமானவன் சேவிச்சதோ, இதெல்லாம் ஜீவனத்தில் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இதெல்லாம் ஏன் இப்படி வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் ஒரு எதிர்த்தா சுகத சேஷம், எதிர்த்தியா எதிர்த்தியா தனக்குத்தானே ஒரு சுகத சேஷங்க. நம்ம எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்கலாம், எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கோம், எவ்வளவோ புண்ணியம் பண்றதுக்கவேதான் இந்த மாதிரி ஒரு மகான்களுடைய சம்பந்தம்லாம் கிடைச்சது. எல்லாருக்கும் அப்படித்தான், உடனே உடனே நமக்கு உடனே உடனே நமக்கு எல்லாம் கிடைச்சிடாது. அவன் எப்படின்னா எல்லாம் ஒரு காலம் வரணும், அதுக்கு அந்த பக்குவ தசை வந்ததுன்னா தான் நமக்கு எதுவுமே நடக்கும். அதனால நம்ம மாதிரி அந்த சுவாமி சாஜிதா மாதிரி எதிர்த்தாது விஷ்ணு கடாட்சம்,
பெருமா ஈஸ்வரனுடைய சௌஹார்தம், அவன் வந்து நம்ம கிட்ட சௌஹார்தத்தோட இருக்கணும். எதிர்ச்சியான ஏதோ ஒரு புண்ணியத்தினுடைய பக்குவம், பக்குவதை வரணும். அந்த பக்குவதை வந்தது என்னக்கா, எம்பெருமானுடைய சௌஹார்தம் வந்தது என்னக்கா, அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது ஏன் வந்தது, எந்த புண்ணியம் நம்ம பண்ணணும் நமக்கு தெரியாது. எத்தனையோ ஜென்மாக்கள், அந்த ஜென்மாக்கள்ல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம். நிறைய புண்ணியம் பண்ணலன்னாக்கா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அதாவது பாஷிகர் அங்கங்க சரிப்பேன், காரியத்தை கொண்டு காரணத்தை ஊகிச்சுக்கோங்கோ, காரியத்தை கொண்டு காரணத்தை ஊகிச்சுக்கணும். காரியம் என்ன, இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்துருக்காரு, நம்ம புறப்பட சீவைஷ்ணவால் தான், பிராமணர் தான், நல்ல வம்சம்தான், பெரிய மகான்களுடைய வம்சம் தான், எல்லாருமே நாம் எல்லாரும். ஆனால் தொடர்ந்து வளர சேவை அதெல்லாம் வந்துடாது. அதனுடைய பக்குவன்றது சில பேருக்கு உடனே வந்துடுறது, சில பேருக்கு வயசாகி வர்றது, சில பேருக்கு 20-22 வயசுல வரும், அந்த மாதிரி வர்றது அது யாருக்குமே தெரியாது. அஞ்ஞானமான சுகத சேஷம் அது நமக்கு பிராசங்கிகமாக ஒரு சம்பத் தந்துடும், ஒரு பக்குவதை தந்துடும். அந்த காலம் வர்றதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப பெருமாள் என்ன பண்றது தெரியுமா நமக்கு, இந்த பாரு நீ பண்ணினியே, நீ பண்ணினி இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருக்கியே, அது அத்தனையும் உனக்கு தோல்கள். ஏன் தெரியுமோ, ஏதோ ஒரு காரணமாக அஞ்சலி பண்ணிட்டான், நான் ஒரு அஞ்சலி பண்ணிட்டான், ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டான், ஒரு வழக்கேத்துட்டான், ஏதோ ஒன்று வியாஜம், ஒரு வியாஜம் இருக்கு. அந்த திருமண சந்தையில ஏதோ ஒரு ஏதோ ஒரு வியாஜம், அந்த வியாஜத்தை கொண்டு சரி, ஏதோ ஒரு வியாஜத்தை கொண்டு எம்பெருமான் என்ன பண்றான்னாக்கா நமக்கு அனுகிரகிக்கிறான். அவன் ஏதோ வியாஜம் இருக்கு, நம்ம கை கூப்பிடலாம், என்னவோ ஒண்ணு ஏற்கனவே சொல்லிருக்கும் பாருங்க, ஸ்ரீமதுரா வாயத்துல வரும், சதமத்தி அபகாரனாம் நஸ்மரத்தி ஆத்மவத்தையா கதஞ்சித் உபகாரேன கிருபே நீக்கேன துஷ்யதி. ஸ்ரீராமனை பத்தி சொல்லச்சு, அவன் வந்து 100 அபகாரம் நம்ம பண்ணா கூட நம்மள தெளிவி அவன் வந்து அதை பத்தி நினைச்சே பார்க்க மாட்டானோ, ஆனால் ஏதோ ஒரு காரணமாக ஒரு உபகாரம் அல்லது ஒரு புண்ணியம் எதையோ நம்ம பண்ணணும்னா போறோம், கதஞ்சிது ஏதோ ஒரு மாதிரி இதை பண்ணா கூட சரி, அதையே நிறைய உபகாரம் பண்ணிட்டுதா அவன் நினைச்சுப்பானான், நினைச்சுருவானா பெருமாள் என்னன்னா தெரிச்சாவன். உங்களுக்கெல்லாம் தெரியும் அஜாமல உபாக்கியாரங்கள்லாம், அஜாமல உபாக்கியாரங்கள்லாம் தெரியும், அவன் மகா பாபி. ஆனால் தன் போற காலத்துல தன் கடைசி பிள்ளைய நாராயணான்னு கூப்பிட்டான், உடனே அங்க விஷ்ணு தூதர் வந்துட்டாராம், யமதூதால துரத்தி அடிச்சுட்டாராம், யமதூதால துரத்தி அடிச்சுட்டான். ஏன் அப்படின்னாக்கா அவன் நாராயணான்னு கூப்பிட்டான், யமதூதாலோ அவன் பெருமாளை கூப்பிடல, அவன் கூட்டது தன் பிள்ளையதான், அதெல்லாம் கிடையாது, அவன் பிள்ளை பேர் என்ன அது, அது பகவான் பேர் தான். ஐயோ பெருமாள் நினைச்சு கூப்பிடலையே, கூப்பிடாட்டா என்ன, குழந்தை மாத்திரை சாப்பிடுறது சொல்லணும், அதுக்கு மாத்திரை என்ன தெரியும், கக்கு சாப்பிடு கக்கு சாப்பிடுன்னு ஏதோ ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு வாயை போட்டு விட்டுருக்கோம், அந்த மருந்து சாப்பிட்டு குழந்த சாப்பிட்டாக்கா அது தெரிஞ்சுட்டா சாப்பிட்டு நான் தெரியாம மாத்திரை சாப்பிட்டு ஜுரம் போகாதுன்னு சொல்லுவோமா, அது தெரிஞ்சு சாப்பிடுறதோ தெரியாம சாப்பிடுவோம். ஆனால் அவனுக்கு அந்த குழந்தைக்கு ஜுரம் இறங்கிறது வரையோ, அந்த மாதிரி அவன் நாராயணன் ஒரு இதோ தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டான், கடைசி பிள்ளைய நாராயணன் கூப்பிட்டான். அப்படி கூட்டதுனால அவனுக்கு விஷ்ணு தூதால் வந்து யமதூதால் துரத்தி அடிச்சு விமானத்தில் அழிச்சு போயிட்டான். புராணம் சொல்றது இதெல்லாம் வியாஜம், ஏதோ வியாஜம், ஏதோ வியாஜத்தினால மாட்டு அடிக்கிறதுக்கோ தான் மாட்டு துரத்திட்டே போனானா, மாட்டு பின்னாடியே போனாலும் இல்லையோ, அதனால அவனுக்கு புண்ணியம் வந்துடுச்சு. ஐயோ திருவண்ணாமலை அவன் நைஜ உதாரணம் சொல்லு, அந்த மாதிரி அதே மாதிரி யார் எனக்கு திருவண்ணாமலை சேர்ப்பார். அப்ப என்ன பண்ணானா திருவனந்தபுரம் போனானோ, அந்த கேரளா மலையாள தேசத்துக்கு போயிட்டு வளர்ச்சியா நிறைய நேந்திரம் பழம்லாம் வாங்கினுட்டான். நம்ம ஊர் பக்கம் நேந்திரம் பழம் கிடைக்க மாட்டேன்றது, எது கிடைக்கலன்னு ஆசை வரும், அந்த நேந்திரம் பழம் நிறைய வாங்கினுட்டான். அதை வாங்கிட்டு வந்ததை அப்படியே அடிச்சுட்டான், எல்லாருக்கும் கொடுலையம்மா அப்படின்ட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டா. ரெண்டு நாள் கேட்டு வந்து கேட்டான், இல்லையே நேந்திரம் பழம் எடுத்து வந்தோமே எல்லாருக்கும் கொடுத்தியா,
எல்லாரும் சொல்லிட்டாடா எல்லாம் சொல்லிட்டா ரெண்டு மூணு அழுகி வெடித்து அது தூரப்பட்டேன் அப்படின்னாலும் உடனே உனக்கு கோபம் கொடுத்தோம் எழுதி தூரப்பட்டேன் எங்கிட்ட போகக்கூடாதா அப்படின்னு கத்தினானா. அதுக்காக அவன் சொன்னான் அந்த என்னன்னாரு அது அழுகி வெடித்தா அதை யார் சாப்பிடுவான், நான் எழுதி சொல்ல போறேன் கோயிலுக்கு போய்க்கிறோம் அதை சொல்லிட்டு கேட்டேன். பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இத்தியாவது எனக்கு சமர்ப்பிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. இது போதும் இந்த மாதிரி கதைச்சிட்டு பக்காரு அப்படி இருந்தா கூட நான் வந்து அனுகிரகிச்சுக்குவேன். இப்படின்றது பெருமாளுடைய திருவுள்ளமா அவனுக்கு வேண்டியதெல்லாம் வியாஜ மாத்திரம் ஏதோ வியாஜத்தினால ஒரு கையை கூப்பிடு சேர்ச்சிடு ஒரு பிரதட்சிணம் பண்ணிடு ஒரு மாட்டு தொட்டுடு ஒரு பிராமணனை பிரதட்சிணம் பண்ணிடு இந்த மாதிரி நீ இருந்துடு அப்படின்லாம் இருந்துட்டேன்னாக்கா உனக்கு வேண்டியத நான் அனுகிரகிச்சிருவேன், நான் உனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிடுறேன் அப்படிங்கிற பெருமாள். அதனால ஏதோ ஒன்று பண்ணிருப்போம் பெருமாளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பண்ணிருப்போம். ஏதோ ஒன்று பண்ணினோம்னாக்க உடனே பெருமாளுக்கு ஆனந்தமா போயிருப்பான். அன்னைக்கே பெருமாள் சங்கரிச்சு சொல்லு இவன் என்னை கை கூப்பிட்டான் என்னை சேவிச்சுட்டான் என்னகிட்ட சரணடைஞ்சிட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு வேணும் நினைச்சுட்டு அப்பவே துக்கத்தினுடைய உபசாந்தியை ஆரம்பிச்சு. ஏன்னா பெருமாளுக்கு ஒரு வியாஜம் தான் தேவை, ஒரு வியாஜம் கையை கூப்ப மாட்டானா அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பெருமாளுக்கு ஏதோ ஒரு உபகாரம் பண்ணிட்டோம்னாக்கா உபகாரம் இல்லை உபகாரம் ஒரு கை கூப்பிடுறது சரி ஏதோ பண்ணணும் அப்படி பண்ணிட்டாக்கா அவனுக்கு தய பிரவகிக்கிறது. இதான் பார்த்துக்கோங்க தினசுகன் இவ்வளவு ஜாக்கிரதையா பதப்பிரயோகம் பண்றேன். வியாஜம் கையை கூப்பிட்டான் ஏதோ ஒரு வியாஜம் பண்ணிட்டான் ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டான் பெருமாளுக்கு அனுகூலமா பெருமாளுக்கு பிரீதியை உண்டம் பண்ண முடியாத ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டான். அப்படி பண்ணிட்டான்னாக்க பெருமாளுக்கு ஆனந்தம் மேலிட்டுறது. அந்த ஆனந்தத்துல பெருமாள் என்ன பண்ற அப்படின்னாக்க அவனுக்கு தயா பிரவகிக்கிறது. அந்த தயை எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னா இந்த விஷயம் விசாரம் புரிஞ்சுக்கோங்க. பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதம் ரெண்டாம் பாதத்துல முதல் அதிகரணம் ரஜனானுபவத்தை அதிகரணம் அந்த அதிகரணத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறது தயாஹினாம பரதுக்க அசகிஷ்ணுதா அப்படின்ட்டு பாஷ்யக்காரர் சாதித்த விஷயம் இதுதான் பரதுக்க அசகிஷ்ணுதா பொறுத்தியாருடைய துக்கத்தை பொறுக்க முடியாமல் எம்பெருமானால ஒருத்தர் துக்கம் படுறதை பார்த்தா பொறுக்க முடியலையா அப்படி கஷ்டமா இருக்கான் இதுதான் பெருமாளுடைய தயா. தயாகினாம பரதுக்க அசகிஷ்ணுதா அசகிஷ்ணுதா பொறுக்க முடியாமல் சகிஷ்ணுதான பொறுக்கிறது அசகிஷ்ணுதான பொறுக்க முடியாமல் இது எம்பெருமானால் சாதிச்சிருக்காரு. எம்பெருமானால் சாதிச்சிருக்க அதுக்கு ஏகதேசிகள் என்ன பண்ணான்னாக்கா பரதுக்க அசகிஷ்ணுதான்னு பாஷகர் சொல்லியோ அது இவா என்ன அர்த்தம் பண்ணிட்டா பரதுக்க துக்கித்வம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டா. பொறுத்தியார் துக்கம் துக்கப்படுறத பார்த்தாக்கா எம்பெருமானும் துக்கப்படுவான் துக்கப்படுவோம் நம்மளாம் பண்றோமோ இல்லையோ யாராவது ஒரு கஷ்டம் வந்துருச்சோ நம்ம அழகோக்கு வந்துருச்சு எனக்கு நம்மளும் அழகோம் அதனால பரதுக்க துக்கித்தோம் பொறுத்தியாருடைய துக்கத்தை பார்த்தாக்கா நாமளும் அவளை பார்த்து துக்கப்படுற முடியும் இதுதான் தயை அப்படின்னுட்டு பாஷ்யக்காரர் சாதிச்சதுக்கு ஏகதேசிகன் அர்த்தம் பண்ணான். சுவாமி தேசிகனும் அந்த மாதிரி அர்த்தம் சரி வராது பரதுக்க அசகிஷ்ணுத்வம் கூடாது அது உண்டு அதுக்கு துக்கித்வம் சொன்ன பாருங்க இவ பரதுக்க துக்கித்வம்னாக்கா நம்மளும் லோகத்துல பார்க்கிறோம் ஒருத்தர் அழகா ஏன் பணம் போயிடுத்து போன வருஷம் ஜூன் மாசம் நம்ம மாத்திர காஞ்சிபுரத்துல இவனும் என் பொண்ணு ஒண்டி இருந்தா நான் பெங்களூர் போயிட்டேன் அங்க வந்து ஆண் ஜெயநகர் ஆண்டவர் ஆசிரமத்துல சம்பரோஷணம் பண்ணோம் அதுக்கோசரம் நான் அங்க போயிருந்தேன் அங்கனாருமே இவன் துணை இல்லையேன்னு எதிராத்துல எங்க மாமாவும் ஒரு பையில 14 சவரனுக்கு நகை வைரத்தோடு 20,000 ரூபாய் பணம் ரங்கநாத பாதையை கோசம் லேப்டாப் கொடுத்துருந்தா அந்த லேப்டாப்
எல்லாரையும் ஒரு பையில ஹாலில் வச்சுட்டோ கதவை பூட்டின்னு எதிராத்துல எங்க மாமா இருக்கார் அவாத்த போய் படுத்துட்டா. கடத்தால வந்து பார்த்தா கதவை பூட்டி திறந்து வந்து உடச்சு கிடச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. இப்போ இத பார்த்தா இன்னொருத்தர் என்ன சொல்லுவார், ஐயப்பம் உனக்கு உடம்பு எடுத்து நீ சாத்துக்கினாச்சு நீ நல்லவனாச்சு நீ வந்து கஷ்டப்பட்டு தானே சம்பாதிச்ச யாரையும் ஏமாத்திலையே இவ்வளவுதான் பண்ண முடியும் எனக்கு பணம் வாங்கி தந்துருவாளாவா அவனால முடியல பரதுக்கு துக்கித்தம் அது ஒன்றிதான் பண்ண முடியாது. இது என்னது பசாத்தாபம் பண்றது நம்மளை பார்த்து பரிதாபமா பாக்குறது அவ்வளவுதான் நம்மகிட்ட துக்கத்தை பகிர்ந்துக்கிறது இது வந்து கருணை இல்லை இத கருணையா சொல்ல முடியாது. சுவாமி என்ன சொல்றாருனாக்கா பரதுக்க நிராசிக்கிருஷா பரதுக்க நிராசிக்கிருஷா பொருத்தியாருடைய துக்கத்தை போக்கடிக்கிறதுல இச்சை இதுதான் தயை அப்படிங்கிற இது எப்படின்னாக்கா அதுவும் இன்னொன்று ஒரு அடி போடுற சுவார்த்த நிரபேட்சமாக பரதுக்க நிராசிக்கிருஷா. ஒரு தாயா ஒரு அம்மா இருக்கா அவ என்ன பண்ற தன் குழந்தை அழறது பசின்னு அழறது அப்ப தாயா என்ன பண்றா அந்த குழந்தைய திட்டுண்டு அழறது அப்படின்னு அதுக்கு பால் போட்டுறா அது தூங்கிடும் சாத்த ஒண்ணு அப்படியே அது தூங்கலைன்னா மார்ல சென்று சாத்திண்டு அழக தட்டுறா மடியில வச்சு தட்டுறா விளையாட்டு காமிக்கிறா அந்த குழந்தை எப்படி எப்படின்னா அழுதாலும் அது சமாதானம் பண்ணி சமாதானம் பண்ணி எப்படியாவது அந்த குழந்தையினுடைய அழுகை நினைத்து பார்க்கிறார். அங்க அவருக்கு என்ன சுவர்க்கம் சுயநலம் ஒண்ணுமே இல்லை சுயநலம் ஒண்ணுமே இல்லை. இது வந்து லோகத்துல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தனக்கும் பார்க்காம இதான் செல்ஃபிஷா இல்லாம சுயநலம் பார்க்காம இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்றதுன்னு ஒரே ஒரு வியக்தி தான் லோகத்துல அது யாருன்னாக்க தாயார் பெத்தவர்க்காடே அம்மா அவ மாத்திரம்தான் இந்த தாயார்ன்றவ மாத்திரம்தான் தன் குழந்தைகள் கஷ்டப்பட்டதுன்னாக்க ஐயோ அந்த குழந்தை கஷ்டப்படுறதே அந்த குழந்தை கஷ்டப்படுறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அவளுக்கு என்ன அவளுக்கு செல்ஃபிஷ் இருக்கு தன் குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு பிரவர்த்திப்பா. அதனால அந்த குழந்தையினுடைய துக்கத்தை நிவர்த்தி பண்றதுல இந்த தாயாருக்கு ஒரு கருணை கொட்டுறது பாருங்க கொட்டுறது பாருங்க கருணை கொட்டுறது பாருங்க அந்த குழந்தை ஒன்றும் சாப்பிடலன்னு இவன் தாயாரும் சாப்பிட மாட்டா பிடிக்காது ஏன் குழந்தை ஒன்றுமே நமக்கே அப்படித்தானே பிதாவே சாப்பிட மாட்டேன்றோம் தேவைப்பினாரே நீ சின்னவனையாண்டிருந்தே குழந்தை இன்னைக்கு நமக்கு வந்து குணம் வந்துருக்கு குழந்தை சாப்பிட மாட்டேன்றது அப்படின்னு நாம கஷ்டப்படுறோம் நம்மளே கஷ்டப்படுத்த ஒரு தாயார்ன்ற ஒரு பெத்தவடாச்சு பத்து வருஷம் சுமந்து அவருடைய சுவார்த்த நிரபேட்சை சுயநலம் பார்க்காம இன்னொருத்தருடைய துக்கத்தை போக்கடிக்கிறது மாத்திரம் பத்தி இதன் அவர்பாக வரதாச்சார சுவாமி அந்த சுவாமி என்ன சொல்லுவ அந்த இவாள்லாம் எனக்கு அவருத புத்திராள் வாசு எஜ்யம் சுவாமி நரசிம்மன் வாசு எல்லாம் நானா எனக்கு ஸ்ரீகார புத்திரன் அப்படின்னு சொல்லுவேன் ஸ்ரீகார புத்திரன் ஸ்ரீகார புத்திரன் அப்படின்னு சொல்லுவார் அந்த சுவாமி வந்து இந்த மாதிரி சைப்பார் சார் அந்த சுவாமி இந்த மாதிரி சைப்பார் அதனால சுவார்த்தபேட்சா ஏன் அப்படின்னாக்க இத வந்து ஒரு தாயம் அவர் சொல்ல சுவார்த்த நிரபேட்சையாக பரதுக்க நிராசிக்கிறா மாத்துருவது அப்படின்ற ஒரு தாயார் மாதிரி சுயநலம் பார்க்காம இன்னொருத்தருடைய துக்கத்தை நிராகரிக்க இஷ்டப்படுறதற்கு பாருங்களோ இதுதான் தயா. இந்த தயாஸ்வரூபம் முக்கியம் இது இந்த துக்கம் இதுதான் முக்கியம் அதாவது இதான் வந்து இதான் தயைன்றது பேரு. இப்ப என்ன சொன்ன முதல்ல யாஜமாஸ்திரா வளம்பின்னு சொல்லிவிட்டேன் இங்க சுவாரஸ்யம் பண்ணுவோம் ஒரு தாயாரோ அந்த குழந்தை அழுதுன்னா அப்ப பாக்குறா ஐயோ இந்த குழந்தை அழுதே ஐயோ இந்த குழந்தை அழுதே
அப்படின்னுட்டு பார்க்கிறா தாயார்ன்றது. அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான்னாக்கா அதை அதை புரிஞ்சுக்கிறா. அதை புரிஞ்சுட்டு உடனே குழந்தை அழுது, அதுக்கு பசி எடுத்துருச்சு. குழந்தை அழுது, அதுக்கு தூக்கம் வந்துருச்சு. குழந்தை அழுது, அதுக்கு வயிற்று அடைஞ்சிருச்சு. அந்த மாதிரியாக ஒரு தாயார் என்ன பண்றான்னாக்கா பரதுக்க நிராட்சி கேஷா பர்தியாருடைய துக்கத்தை போக்கடிக்கிறது, அந்த குழந்தையுடைய துக்கத்தை போக்கடிக்கிறது அவோ அவ்வளவு இச்சை பண்றா அப்படின்னு. அதனால அதே மாதிரியாக எந்திரமான் வியாக மாத்திராமலம் ஒரு வியாஜத்தை எதிர்பார்த்து கையை குப்பணும், ஒரு ஏதோ ஒரு உபாயத்தை ஒட்டிக்கணும். சுவாமி உதாரிக்கிற சர்வஜ்ஞோபி விசேஷா சதா காரணிச்சோபி சொன்ன சம்சார தந்திரவாகித்தா ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படிங்கிறார். அதாவது இவன் சம்சார தந்திரவாகி சம்சா இங்கேருந்து எங்களை ஐஸ்வந்தர் விடுறான், ஒரு ஓடக்காரன். அந்த ஏதோ உதாரணம் பார்த்தேன், பெருமாளை வந்து குகப்பெருமாள் ரொம்ப நேரம் குகனம் பெருமாள் தான் சொல்றார். அந்த குகப்பெருமாளை கங்கையில இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு ஓடத்துல அழிச்சுட்டு போறார் குகப்பெருமாள். பெருமாளை இறக்கின உடனே பெருமாளுக்கு பணம் கொடுக்க பார்த்தேன், குகன் வாங்கிக்க மாட்டேன்ட்டான். ஏன்பா வாங்கிக்க மாட்டேன்ற அப்படின்னா, இவரு ஒரு தொழில்காரன் தொழில்காரனுக்கு வேலை செஞ்சா பணம் வாங்கிக்க மாட்டான். இது லோகத்துல சகலம். ஒரு தொழில்காரன் இன்னொரு தொழில்காரன் இது பண்ண மாட்டான், பணம் வாங்கிக்க மாட்டான். நீ நான் வந்து இந்த ஓடத்தை கிடக்கிறதுக்கு உபயோகப்படுறேன், நீயோ சம்சார கடலை கிடக்கிறதுக்கு உபயோகப்படுறேன். ரெண்டு பேர் என்ன பண்றோம் கிடக்கிறதுக்கு, ரெண்டு பேரும் அதான் தொழில். உன் தொழிலும் சரி என் தொழிலும் சரி, ரெண்டு பேரும் ஒரே தொழில் தானே. ஏன்னா நான் சின்ன ஒரு ஓடம், நீயோ பெரிய சம்சார கடல், இவ்வளவுதான். அதனால உங்ககிட்ட நான் அப்படி பணம் வாங்கிப்பேன் அப்படின்னா இது நடந்ததோ நடக்கலையோ அழகா இருக்கு பாருங்களோ. அதனால அந்த மாதிரியாக இந்த பெருமாள் இந்த சம்சாரத்துல தந்திரவாகியா இருக்கான். இந்த இங்கேயிருந்து அங்க அழைச்சிட்டு போய் விடுறான் நம்மள சித்தோபாயம். அவனுக்கு சேதுன்னு பேரு, நான் தகராதி நடத்த சொல்லிருக்கேன். சேதுன்னு என்ன அர்த்தம், ரெண்டு அர்த்தம். ஒண்ணு இங்கேயிருந்து அங்க அழைச்சிட்டு போய் விடுறது, இந்த கூலத்திலேருந்து அந்த கூலத்துக்கு கிடைக்கும், இந்த துறையிலேருந்து அந்த துறைக்கு அழைச்சிட்டு போகுது சேது. ஆனால் சேது ஒண்ணா ரெண்டு லோகங்களும் ஒன்னா சேராம அழக பிரிச்சு இருக்கிறது. இந்த மாதிரி எங்க சொல்லிருக்கு. அதே மாதிரியாக எம்பெருமான் சம்சார தந்திரவாதியா இருக்கான். அவன் வந்து சர்வஜ்ஞனா இருக்கலாம், விஸ்வத்துக்கெல்லாம் ஈசனா இருக்கலாம், ஆனாலும் கூட சம்சார தந்திரவாதியா இருக்கிறதுனால உனக்கு தோஷம் வந்துடக்கூடாது, பக்ஷபாதம்ன்ற தோஷம் வந்துடக்கூடாது. அதனால அவன் என்ன பண்றான்னாக்கா என்ன ரட்சிச்சுடு அப்படியே ஒரு பிரார்த்தனை எதிர்பார்க்கலாம். கோஸ்திருத்வ வரணம் அப்படின்ற மாதிரி சரணாகதியில அது ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சது. அதனால வியாஜமாத்திரா வழங்கி ஒரு குழந்தை அழுதாதான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப நேரம் தூங்க பண்றோம், அப்ப பாக்குறா அந்த குழந்தை வேர்த்து இருக்க போய் வயிறெல்லாம் ஒட்டி போய் தூங்கிட்டு இருக்கோம். இவளே எடுத்து குழந்தை கழுமை அதுக்கு பசிக்குவேன் அது தெரிஞ்சுது. அதான் வியாஜம். அந்த வியாஜம் இல்லாம ஒரு சுருத்திக்க மாட்டா தாயா. அது மாதிரி பெருமாளும் ஒரு வியாஜத்தை எதிர்பார்க்கிறார். வியாஜத்தை எதிர்பார்த்து நம்ம அங்க கொண்டு போய் சேர்த்து இது பெருமாளுடைய சுரூப் மார்க்கு. அதனால இவன் வந்து வியாஜ மாத்திரத்தை அவலம்பித்து நம்முடைய துக்கத்தை போக்கரிக்கிறதுல நம்ம ஆசைப்படுறாங்க. இதுதான் தயை. பரதுக்க அதான் பாருங்க, இப்போ பரதுக்க அசகிஷ்ணுதா பஷைகள் சாக்கி அதுக்கு ஏகதேசிகள் பரதுக்க துக்கித்வம்னு அர்த்தம் சொன்னான். ஒருத்தியார் துக்கத்தை பார்த்து தானும் துக்கப்படுறதுன்னு. ஆனால் எம்பெருமானவர் தேசிக்கணும் பரதுக்க நிராசி பேசினா ஆண்டவன் சாய்த்தார். ஒருத்தன் துக்கப்படுறதை பார்த்துட்டு நானும் துக்கப்பட்டேன்னாக்க என்ன பிரயோஜனம்? அப்ப நீ பெருமாள் நானும் ஒன்னும் எடுவே அவனோ சர்வசக்தனோ இல்லையோ, சர்வசக்தனா போயிட்டதுனால பரதுக்க நிராசி பேசா இருக்கணும். அதுதான் வந்து தயன்றது. அதனால இந்த மாதிரி பரதுக்க நிராசிக்கு விஷயன்றது எம்பெருமானுக்கே இருக்குது. அதனால அதுதான் தயை. அந்த தயை நம்ம என்ன பண்றது தெரியுமா அப்படின்னாக்க வரிசையா சொல்ற சுவாமி தத்தை ஏகாதி யோகம். நமக்கு வந்து உடம்ப கொடுக்கிற, இந்திரியத்தை கொடுக்கிற, மனசை கொடுக்கிற, புத்தி எல்லாம் கொடுக்கிற. அது மட்டுமா வேதத்தையே நமக்கு உபதேசி வைக்கிறார். கூட வேதாந்தத்தினுடைய சாரங்கள் எல்லாம்
அப்படி பொழிஞ்சு சொல்ற கிருஷ்ண அவதாரமே கூற நமக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருமாள் நமக்கு பார்த்து பார்த்து பண்ற. இப்படி பார்த்து பார்த்து பண்றதுனால இந்த தயையானது இத்தனையும் பண்றது. உடம்ப கொடுக்கறது அவம்பாடு எப்படி போனா இணைங்க நான் வந்தது அவம்பாட்டுக்கு பண்ணிக்கிட்டமே அவம்பாட்டுக்கு இந்த இது சொல்லுவா நம்ம சிவவிஷ்ணுவாள்ல மாஜா கிஷோர நியாயம் மக்கட கிஷோர நியாயம்னுட்டு ரெண்டு நியாயம் உண்டு. அதுல பூனை என்ன பண்ணும் அப்படின்னாக்க தன்னுடைய கண்ணுக்குட்டிய ஏன்னு தூக்கின்னு போய் இன்னொரு இடத்துல விடும். தன்னுடைய கண்ணுக்குட்டின்றேன் தான் பூனைக்குட்டிய இங்கேன்னு தூக்கின்னு போய் அங்க போய் விடும். அங்கே தூக்கணும் இன்னொரு இடத்துல விடும். இந்த மாதிரி ரட்சிக்கும். இது ஏகதேசிகளுடைய நியாயம். பெருமாள் அவனுக்கு நம்ம பேர்ல சகஜ கருணை அது இருக்கிறதுனால நம்மள அவனையே ரட்சிக்கிறான் அப்படின்னுட்டு அவனே பார்த்து பார்த்து செய்வான். ஒரு மஜ்ஜா இருந்த பூனை மாதிரி இது அவ சொல்றது. மக்களுக்கு சோதனையாயின் ஒண்ணு ஒண்ணு அது என்னன்னாக்க இந்த குரங்கு இருக்கு பாருங்கோ குரங்குனுடைய குட்டி அது என்ன பண்ணும் அம்மாவை கட்டி பிடிச்சிருந்தோம். அம்மா தொப்ப கீழே இருக்கும் வயிறு கீழே உடனே கட்டி பிடிச்சிருந்தோம். பிடிச்சிருந்ததுன்னா குட்டி கண்ணு அந்த குரங்கு குட்டியை பத்தி குரங்கு கவல் தாய் குரங்கு கவல்படாது. அது எப்படி போனா என்ன இதுதான் பிடிச்சுக்கணும். ஒரு மரத்துல இன்னொரு மரத்து தாவும் அந்த இடத்துல இது பிடிச்சுன்னு இருக்கணும். இது இதை பிடிச்சுன்னு இருக்கும் அப்படியே. இப்ப அது தாவசே எதுவும் தேவை அந்த வகையில நம்ம தான் பிடிச்சுக்கணும். நம்ம ஆனா அது கூட நம்ம வந்து அழிச்சுட்டு வைக்கிறோம். இது மக்களுக்கு சோதனை நியாயம்னு இதுக்கு பேரு. இது நம்ம சம்பிரதாயத்தார் அதை ஒத்துன்னு இருக்காது தேவி சம்பிரதாயத்தை. ஏன்னா பெருமாளத்தினுடைய நாம காடமா பிடிச்சுக்கணும். லக்ஷ்மணன் நடத்தி காமிக்கிறார் சீதா சமக்ஷம் காக்குஸ்தம் இதை மாதிரி இதன் வசனம் அப்புறம் ஒரு லட்சம் ராமாயணத்தை பிராட்டியை வச்சுட்டு பெருமாளுடைய திருவடியை தாமரை புஷ்பன் லக்ஷ்மணன் பிடிச்சுட்டு என்ன பண்ணுவியோ தெரியாது என்ன வந்து ஐஸ்வம் போயிடும். உனக்கு நான் வந்து கைங்கறி மடத்துக்கு போதுமே பிறந்திருக்கேன் அப்படின்னுட்டு பிடிக்கிறாரு. அந்த மாதிரி நம்மளே பிடிச்சுக்கணும். இது மக்களகிஷோரன் நியாயம். இந்த மக்களகிஷோரன் நியாயன்றது நம்மளுது. அதனால பெருமாளை நம்ம போய் பிடிச்சுக்கணும். அப்பதான் பெருமாள் நமக்கு எல்லா உபகாரம் பண்ணுவார். இதை வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீமத் ரகசியத்திரே சார்ந்த ஒரு வாக்கியம் உதாரிக்கிறார். முதலையாண்டான் ஒரு செய்த பாசுரம் அப்படின்னு சேர்க்கிறார். இது அவா கிரந்தங்கள்ல கூட இல்லை. சுவாமி தேசிகன் உதாரிக்கிறார். என் அது எப்படின்னாக்கா ஒரு சிம்மமானது ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தாவும் பொழுது அதனோடு சேர்ந்த ஜந்துக்கள் எல்லாம் தாவினார் போலே எந்திரமானார் சம்சாரம் கடன் பண்ணின போது அவரோடு சேர்ந்த வேதன ஜந்துக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்ற சம்சாரம் பண்ணி கொடுத்தோ அப்படி இதும் என்று முதலையாண்டான் வழி செய்த பாசுரம். இங்க பாருங்க நம்ம எந்திரமானார் திருவடியே பிடிச்சிட்டோம். நேத்தியா ஒன்று சொன்னோம் இல்லையோ கிடாம்பியாஸ்தான் சாத்தியம்னு இந்த முதலையாண்டான நம்ப வேண்டாம். எம்பெருமானாரே எம்பெருமானார் திருவடிகளே சொல்லணும் இங்க சொல்றாரு. அங்க போனா நம்பெருமான் திருவடிகளே திருவடிகளே சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஒன்னே போருமே எம்பெருமானார் திருவடியில புஷண்டே போற புஷண்டாலே போருமே அங்க இருக்கு அப்படின்னுட்டு கிடாம்பி ஆஸ்தான் சாத்தியர்னு பார்த்தோம் பாருங்க. அந்த மாதிரியாக இந்த பெருமாளை நாம புடிச்சுட்டுறணும். அவர் திருவடியை பிடிச்சுட்டோம்னாக்க நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அனுகிரகிச்சுடுவேன். அந்த காலத்துல எம்பெருமானார் திருவடி எல்லாரும் பிடிச்சுட்டா அவர் பெருமா அவர் என்ன பண்ண எம்பெருமானார் எல்லாருக்கும் சேர்ந்து சரணாதி பண்ணி வச்சு அதுதான் ஆண்டவனும் கேட்பார். அதை எம்பெருமானார் சரணாதி பண்ணி வச்ச எப்ப பண்ணி வச்ச அவர் காலத்துல இருந்து வளர்க்கா பிற்காலத்துல வந்தவா இருக்கா அல்லது அவருக்கு நம்மளே சொல்றோம் திருமணி சம்பந்தமா திருவடி சம்பந்தமா அல்லது அவர் காலத்துல உண்டியா நம்ம கல்யாண பத்திரிகைலாம் அடிக்கிற பாருங்கோ அதுல ஸ்ரீமதே ராமானுஜானமாக போட்டா போறோம். எங்க தாசாச்சார சுவாமிகிட்ட போய் கேட்டோம். எங்க அக்கா கல்யாணம் 1984 அப்ப போய் கேட்டோம் பத்திரிகையில என்ன அது போடுறது பெருமாள் எந்த பெருமாள் போடணும் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது எந்த பெருமாள் போடணும் எதை போனது போனட்டு அதுக்கு எங்க சுவாமி சாச்சார் ஸ்ரீமதே ராமானுஜானமா போ வேற ஒண்ணும் போட வேணாம். காரணம் என்னன்னாக்கா சிவதேவ ராமாயணம் போட்டா போறோம் நமக்கு எல்லாம் தெரியும் திருவடி சம்பந்தம் திருவடி சம்பந்தம் ரெண்டு வளர்ந்துட்டு. ஆனால் ஆனந்த் கேட்டேன் இந்த இவர் பரணியா சரணாகி பண்ணினார் அவர் காலத்துல உண்டி இருக்கிறவா இருக்கா பின்னாடி வர்றவா அத்தனை பேருக்குமா அல்லது பின்னாடி எப்படின்னு கேட்டு வருமே முன்னாடி இருந்த வரையும் அவர் பண்ண முடியாது. ஏன்னா அவர் காலம் என்ன தெரியவா இல்லையோ அது வந்து என்ன ஆச்சாரியாரு வாழ்நாள் சேர்ந்து பண்றதுன்னா அது அவசாரமாயிடும் அவர் பண்ண மாட்டாரு.
பின்னாடி இருந்தவாளுக்கு பண்ணார் அப்படின்னாக்கா, பின்னாடி இருந்தவாள்லாம் கூட நடத்திக்காம எப்படி அவர் எவ்வளவுதான் செலவழிக்கிறா இருந்தாலும் கூட சரி, ஏன்னா அப்படி பண்ணிருந்தாக்கா நம்மளாம் பாவம் பண்ண மாட்டேன் பண்ணிட்டு இருக்கவே. அதனால சுவாமி தேசியம் கூட சாய்க்கிறார், மாமதியம் சினிகளம் சேதனா சேதனாத்மகம் சுகங்கரியோ உபகரணம் அதாவது சீக்கிரம் எல்லாரும் அப்படிதான் பண்ணணும். நம்ம சேர்ந்த வாழ்க்கை சேர்ந்து எல்லாம் பண்ணணும் ஆகும், ஆனால் எல்லாம் தனித்தனியா பண்ணணும் அப்படிங்கிறோம். இதான் யஜமாத்மா பலன். அப்படி பண்ணணும். இது மர்க்கடை சோழன் நியாயம். இந்த மாதிரி பண்ணினோம்னாக்க அப்ப நமக்கு என்ன ஆகும்னாக்க, பெருமாள் இந்த உடம்ப தருவான், இந்திரியங்களை தருவான், புத்தியை தருவான், எல்லாத்தையும் பண்ணி அடுத்தது என்ன சொல்றான் தெரியும், என்ன பண்ணுவான் தெரியுமா, வேதத்தை உபதேசம் பண்ணுவான், வேதாந்தத்தை உபதேசம் பண்ணுவான். அது மட்டுமா, அவனுடைய தயையை கொண்டு கடைசியில இந்த ஒரு வியாஜத்தை வச்சுண்டே சரணாயி கொண்டிருக்கமே, அந்த வியாஜத்தை வச்சுண்டே நிச்சயம் ஆனந்த யோகம், எல்லையற்ற ஆனந்தம் எப்ப வரும், மோட்ச திசையில, அதையும் நமக்கு அனுகிரகிப்பான். அப்பவே அதாவது நம்ம அந்த முதல்ல ஒரு கை கூப்பி சரணாதி பண்ணுவேன், அதையே அவன் பெரிய வியாஜமா எடுத்துட்டுவான், அதையே உபாயமா எடுத்துட்டுவான். அப்படி எடுத்துட்டு நம்ம அத்தனை பேரையும் அனுகிரகிக்கிறான் என்கிறமான். இதுதான் இவன் என்னென்ன கேள்வி கேட்டா, இவன் வந்து கர்மா வந்திருக்கே, இந்த கர்மா வந்து கர்மாவே புண்ணிய பாபத்துக்கு கொடுக்கறது என்ன, பெருமாளுடைய கருணை என்ன பண்றது, பெருமாள் கருணை வருகை என்ன காரணம், உபகாரம் என்ன பண்றான் பெருமாள், அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டா அதுக்கு பதில்தான், அவன் ஒரு வியாதத்தை எதிர்பார்க்கிறான். நமக்கு ஒரு பரிபக்குவ தசை வரும், அந்த பக்குவ தசை வரைச்ச ஏதோ ஒரு புண்ணிய கர்மா அது பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த சமயத்துல நாம என்ன பண்ணுவோம், ஏதோ பெருமாள் சேர்ப்போம், ஆச்சாரியால் சேர்ப்போம், ஆச்சாரியால் வழிவிடுவார், அந்த வழிவிட்டான்னாக்க அதுல நம்ம ஒரு பெருமாளை கை கூப்பிடுவோம், சரணாதி பண்ணிடுவோம், அதுல இருந்து நமக்கு ஆரம்பிச்சிடும் வரிசையா துக்க உபசாந்தியானது ஆரம்பிச்சிடும். அந்த தயை அவனோ ஏதோ ஒரு கை கூப்பிடுறத எதிர்பார்க்கிறான், அடுத்த சோதர நூறு விஷயம் நமக்கு வராது. அப்போ அவன சகஜ காரணம் ஒண்ணு இருக்கு, சகேதுக காரணம் நிரகேதுக கருணா, சகேதுக கருணா நிரகேதுக கருணான்ட்டு ரெண்டுத்துக்கும் வைலட்சணம் எது போற அடுத்த சோகத்துல, அது அப்ப பார்க்கலாம். மொத்தத்துல இப்ப சகேதுக்கு கருணம், நம்ம ஏதோ ஒண்ணு காரியம் பண்ணினோம்னாக்கா அப்போ அவர் வந்து பெருமாள் நம்ம மேலனாக்கா அதை கை கூப்பிடுறதோ சரணாதி பண்றதெல்லாம் பண்ணா பெருமாள் நமக்கு உபகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவார், நம்முடைய துக்கத்தை எல்லாம் போக்கடிக்க ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரியாக இதெல்லாம் நடக்கிறது. அதனால இப்ப எத்தனை சொன்ன பாருங்கோ, பெருமாள் கருணையோட இருக்கான். அவன் கருணைன்றது என்னது, பரதுக்க அசகிஷ்ணுதான் எம்பெருமானாரால் சொல்லப்பட்ட பரதுக்க நிராசி கேஷா, பொத்தியாருடைய துக்கத்தை தோக்கடிக்கிறதுல விருப்பமுடையான். எப்படி, சுவார்த்த நிரபேட்சமாக, சுவார்த்தமே கிடையாது அதுல, அவளே ஆடுறான் வேலை தானே, அப்படிப்பட்டவனது. அதனால ஒரு தாயார் எப்படி இருப்பாளோ அது மாதிரி அவன் பண்றான். இது ரெண்டாவது இந்த கருணைன்றது. அந்த கருணை எப்படி இருக்கும்னாக்கா, நம்ம பெருமாளுக்கு ஏதாவது ஒரு உபாயத்தை அனுப்பிச்சோம்னாக்கா ஏதோ வியாஜமா பண்ணா கூட அதை எடுத்து விடுவான், அதை எடுத்துட்டு நமக்கு அனுகிரகிப்பான். என்னென்ன அனுகிரகிப்பான், நமக்கு உடம்பு கொடுக்கிறான், இந்திரியங்களை கொடுக்கிறான், புத்தியை கொடுக்கிறான், மனசை கொடுக்கிறான், எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்துல நம்மளை போக வைக்கிறான். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வேதத்தை கொடுக்கிறான், வேதாந்த சாரத்தை அழகா உபதேசிக்கிறான், கீதையும் புராணங்களை கொண்டு எல்லா இதையும் அவதாரத்திலையும் பாருங்கோ, ஏதோ ஒரு முகத்தினால பெருமாளுடைய உபதேசம் இருக்கும், எந்த அவதாரமான உபதேசம் இருக்கும், அது செயல்னாலேயோ வாக்குனாலேயோ எப்படியோ ஒண்ணு இருக்கும் உபதேசம் பண்றது. அதனால வேதாந்த சுவாரத்தை உபதேசிக்கிறான். கடைசியில எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லையற்ற ஆனந்தம், அதுவும் மோக்ஷானந்தம், அந்த மோக்ஷானந்தத்துல நம்மளை போய் சேர்த்து விடுறான். அது கூட எப்படி, அந்த பலதுக்கு நிராட்சிக்கு ரிஷையான கருணை, அந்த கருணையினாலதான் அதை பண்றான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால் சொன்னதுனால அவ சொன்ன என்னென்ன கேள்வி கேட்டாலோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டதா இருக்கு. இவன் பாருங்க ஸ்லோகத்தை பாருங்க, காலே துக்கோபாந்தி ஜனயதி பகவான் யாஜமாத்ரா வளந்தி யாதுக்கா பாசிகீர்ஷா பரஹித மனசா சைவ தஸ்யானுகம்பா தத்தே தேஹாதி யோகம் விசதிச்ச நிகமம் பக்தி வேதாந்த சாரம் நிஸ்ரீமானந்த யோகம் நிருபதி சமயே சௌதி பும்சாந்தயைவ. பகவான்
வியாஜ மாத்திரா வழங்கி பகவான் ஒரு வியாஜத்தை மாத்திரம் அவலம்பிக்கிறான். கையொப்பது இந்த மாதிரி சொன்னா எல்லாம் பண்றது. அத அவலம்பிச்சுட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் காலை நமக்கு ஒரு பக்குவ காலம் வரைச்ச துக்கோப சாந்தின் ஜனகதி, துக்கத்தினுடைய சாந்தி, துக்கம் போகணும், அத உற்பத்தி பண்றான் ஜனகதி. அவன் அவனுடைய தயை என்ன அர்த்தம் அப்படின்னா பரஹித மனசாக ஒருத்தியாருக்கு ஹிதத்தை பண்ணக்கூடிய மனதை உடையவன். அவன் என்ன பண்றான்னு யா துக்க அபாசி தீர்ஷா, எந்த துக்கத்தை போக்கடிக்க கூடியது அப்படின்னு ஒண்ணு இருக்கோ, துக்கத்தை போக்கக்கூடியது பரா பரதுக்குள் நிராசி தீர்ஷா, அதற்கு அதுதான் சைவ சாயேவ சசிய அனுகம்பா, அவனுடைய அனுகம்பா, அவனுடைய தயை அனுகம்பான்றது. அந்த அனுகம்பம் என்னென்ன பண்றது, தத்தை தேகாதி யோகம், உடம்பு இந்திரியம் இவைகள் எல்லாம் சேர்க்கையே நமக்கு கொடுக்கிறது. திசதிச நிகமம், வேதத்தை முழுக்க நமக்கு ஒவ்வொரு யுகத்திலையும் ஆறு சதுரயுகம் ஆரம்பிக்கிற நமக்கு அந்த வேதத்தை எல்லாம் உபதேசிச்சு விடுறது. பக்தி வேதாந்த சாரம், வேதாந்தங்கள் எல்லாம் அதனுடைய சாரம் என்ன, என்ன சாரம் அப்படின்னா நமக்கு ஒரு முமுட்சுவுக்கு தேவையான வேதாந்த சாரம், தேவையில்லாத கதையெல்லாம் இல்லை, நமக்கு வேண்டிய சாரங்கள், வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிடையிருப்பான். அந்த மாதிரி நமக்கு எது தேவையோ அந்த வேண்டிய வேதங்கள், வேண்டாத வேதம் நமக்கு கிடையாது, எல்லாம் வேண்டியதுதான். பரதத்துவத்தை நிரூபணம் பண்ணி மோட்சத்தை அடையதுக்கு வேண்டிய வேதங்கள், அந்த வேதாந்த சாரத்தை எல்லாம் உபதேசிப்பான். அதே மாதிரி நிருபதி சமையே மோட்சதசம், இந்த மாதிரி உடம்பு கிளம்பு எல்லாம் வச்சு மன்னாடி இருப்பான் சம்சாரத்துல, அந்த சம்சாரம் போற சமயத்துல அங்க போகச்ச பிரஜாநதியை தாண்டின உடனே பரியங்கத்துல போய் நம்ம உட்கார்ந்து விடுவோம், எம்பெருமானுடைய பரியங்கத்துல அவனுக்கு சமமான அவன் உட்கார்ந்து விடுவோம். அந்த மாதிரி நினைச்சு பார்த்தாலேயே ஆனந்தமா இருக்கும். அந்த சமயத்துல நிச்சயமா ஆனந்த யோகம், ஆனந்த யோகம், நிச்சயமா ஆனந்த யோகம், நிச்சயம்னா எல்லை, சீமான்னா எல்லை, பார்டர், எல்லையற்ற ஆனந்தத்தினுடைய சேர்க்கையை நிருபதி சமையே பும்சாம் சௌத்தி. நம்மள மாதிரி இருக்கிற அத்தனை பேரை அந்த புத்தா இருக்காளே அவ எல்லாருக்குமே தயைவ சௌத்தி, தயா ஏவ தயான்னாக்க தயா, தயா இருக்கு அனுகம்பா கருணை, அந்த கருணையினாலேயே நம்ம எல்லாருக்கும் நிருபதி சமையே மோக்ஷ திசையில நமக்கு அவன் உற்பத்தி பண்றான், அனுகிரகிக்கிறான், நிகிரகங்கள்லாம் போயிடுறது. எப்படி வியாஜம், வியாஜத்தை எதிர்பார்க்கிறான், அதை வந்து புரிஞ்சுக்கோங்க, வியாஜத்தை எதிர்பார்த்து அந்த வியாஜத்தினால துக்கத்தினுடைய உபசாந்தியை ஆரம்பிச்சு அவனுடைய கருணையானது பிரவகிக்கிறது பக்தன் பேர்ல, அப்படிப்பட்ட கருணை, அந்த கருணையானது உடம்ப கொடுத்து இந்திரியத்தை கொடுத்து உபாயத்தை நொட்டிக்க வச்சு ஞானத்தை கொடுத்து வேதத்தை கொடுத்து வேதாந்த சுவாரத்தை உபதேசம் பண்ணி கடைசியில எல்லையற்ற ஆனந்த யோகத்தையும் தயினாலேயே பண்ணி வைக்கிறான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சேர்க்கிற. இப்ப அவ கேட்ட கேள்வியெல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு. ஸ்லோகத்தை பார்க்கோ, காலே துக்கோபசாந்தி ஜனயதி பகவான் யாத மாத்திரா வளம்பி யாதுக்கா பாசிகீர்ஷா பரஹித மனசா சைவ தஸ்யானுகம்பாம் தத்தே தேஹாதி யோகம் திசதிச நிகமம் பக்தி வேதாந்த சாரம் நிசீமானந்த யோகம் நிருபதி சமயே சௌதி பும்சாந்த ஈவ கவிதாட்சிக சிம்மாய கல்யாண குணசாயணே ஸ்ரீமதே வெங்கடேசாய குரவே நமஹ.